இந்த வீடியோல நாம பார்க்க போறது primary structure of monocot root in tissue and tissue system in plant anatomy. Primary structure of monocot root இங்க நாம படிக்க போறது maize root. Maize னா மக்காச்சோளத்தோட வேரை பத்தி பார்க்க போறோம். சோ இது எப்படி அரேஞ்ச் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா periphery to center அதாவது வெளியில இருந்து சென்டர் அந்த அரேஞ்ச்மென்ட்ல தான் நாம இங்க படிக்க போறோம். இது வந்து ground plan. சோ இதுல பாத்தீங்கன்னா piliferous layer தான் outer most layer. அதுல root hairs இருக்கு. next piliferous layer க்கு அடுத்த layer வந்து cortex. cortex க்கு inner most layer of cortex வந்து endodermis and pith இருக்கு. சோ டீடைலா நாம பார்க்கலாம். piliferous layer or epiblemma. சோ இந்த லேயர் தான் அவுட்டர் மோஸ்ட் லேயர். சோ இந்த பிலிஃபெரஸ் லேயர் தான் அவுட்டர் மோஸ்ட் லேயரா இருக்கு. அண்ட் இது வந்து சிங்கிள் லேயர் ஆஃப் பாரென்கைமா செல்ஸால மேட் அப் ஆயிருக்கு வித்தவுட் இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ். இன்டர்செல்லுலார்னா இப்போ இது ஒரு செல் அண்ட் இது ஒரு செல். இந்த ரெண்டு செல்லுக்கு நடுவுல கேப் இருந்ததுன்னா அது இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ். அப்படி ஒரு கேப்ப இங்க அந்த ஸ்பேஸ வந்து இந்த பிலிஃபெரஸ் லேயரோ இல்ல எபிப்ளமாவோ பார்க்க முடியாது. சோ இங்க எப்படி அரேஞ்ச் ஆயிருக்குனா சோ இந்த மாதிரி டைட்டா அரேஞ்ச் ஆயிருக்கும் வித்தவுட் இன்டர்செல்லுலார் ஸ்பேसेस. ஓகேவா? நெக்ஸ்ட் எபிடர்மல் போர்ஸ் அண்ட் கியூட்டிகல் இஸ் அப்சென்ட். சோ இது ஒரு ரூட்ன்றதுனால ரூட் பூமி கடியில இருக்குிறதுனால இதுல வந்து எபிடர்மல் போர்ஸ் அண்ட்னா ஸ்டோமா அந்த ஓட்டைகள்னு சொல்வாங்க. இந்த எபிடர்மிஸ்ல அங்கங்க வந்து ஒரு ஓப்பனிங் இருக்கும். அந்த ஓப்பனிங்க்கு பேர் வந்து ஸ்டோமா. அது இங்க ஆப்சென்ட். அதே மாதிரி நீங்க எபிடர்மிஸ்க்கு அதாவது எபிப்ளமாக்கு மேல ஒரு லேயர் இருக்கும். அது கியூட்டிகல். அதுவும் இந்த ரூட்ல இல்ல ஆப்சென்ட். அப்புறம் ரூட் ஹேர்ஸ் இருக்கு. சோ இந்த ரூட் ஹேர்ஸ் வந்து ஷார்ட் லீவ்டு. கொஞ்ச நாள் தான் இருக்கும். கொஞ்ச நேரம் தான் இருக்கும். ஷார்ட் லீவ் ரொம்ப ஷார்ட் லீவ்டு. அதுக்கப்புறம் அது போயிடும். அதாவது அது வேர் ஏதோ ஒரு ஆபத்தில் கட் ஆகிடலாம் ஏதோ ஒன்று நடக்கலாம். ஸோ ஷார்ட் லீவ்டு. ஆனால் இந்த ரூட் ஹேரோட ஃபங்க்ஷன் என்ன? அப்சார்ப்ஷன் ஆஃப் மினரல்ஸ் அண்ட் வாட்டர் ஃப்ரம் த சாயில். ஸோ சாயிலேருந்து வாட்டர் அண்ட் மினரல்ஸ் அப்சார்ப் பண்ணுற வேலையை ரூட் ஹேர் பண்ணுது. அப்புறம் இதோட மெயின் ஃபங்க்ஷன் இந்த பிலிஃபெரஸ் லேயரோட மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் டு த இன்னர் டிஷ்யூ. ஸோ இன்னர் டிஷ்யூக்கு நம்ம என்ன இன்னர் டிஷ்யூஸ்னா உள்ளே இருக்கிற டிஷ்யூஸ்க்கு ப்ரொடெக்ஷனை கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? எல்லா பாயிண்ட்ஸும் இங்கே வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கார்டெக்ஸ். ஸோ கார்டெக்ஸ் வந்து ஹோமோஜீனஸ் டிஷ்யூ. ஹோமோனாவே சேம் டைப் ஆஃப் செல்ஸால் மேடப் ஆயிருக்கு. ஸோ இந்த பகுதி எபிடர்மிஸ்க்கு அடுத்த பகுதி அதாவது எபிடர்மிஸ்க்கு அடுத்த லேயரில் இருந்து ஸ்டீல் வரியும் அதாவது வாஸ்குலார் பண்டில் வரியும் இருக்கிற பகுதியை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் கார்டெக்ஸ். இங்கே இந்த கார்டெக்ஸ் வந்து ஹோமோஜீனஸ். ஹோமோஜீனஸ்னால் சேம் டைப் ஆஃப் செல்ஸால் மேடப் ஆயிருக்கு. அது இங்கே வந்து பாரென்கைமா செல்ஸால் மேடப் ஆயிருக்கு. இதில் நிறைய இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ் இருக்குது. நீங்களே பார்க்கலாம் இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ் வந்து இங்கே இருக்கிறத ஒவ்வொரு செல்லுக்கு ரெண்டு செல்லுக்கு நடுவில் இருக்கிற ஸ்பேஸை பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது ரூட்ன்றதுனால ரூட் பூமி கடியில் இருக்கிறதுனால இதில் குளோரோபிளாஸ்ட் இல்லை. ஸோ குளோரோபிளாஸ்ட் இல்லைன்னாலும் இதில் கலர்லெஸ் பிளாஸ்டிக்ஸ் இருக்குது. அது வந்து லியூகோபிளாஸ்ட். லியூகோபிளாஸ்ட் வந்து ஸ்டார்ச்சை வந்து தனக்குள்ளே ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்கு. ஆல்ரெடி கார்டெக்ஸ் வந்து ஓட ஃபங்க்ஷனுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட் மெட்டீரியல்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. ப்ளஸ் இந்த லியூகோபிளாஸ்ட் அந்த செல்ஸ்குள்ளே இருக்கிற ஸ்டார்ச் கிரெயின்ஸையும் ஸ்டோர் பண்ணி வைக்குது. அதுக்கப்புறம் இன்னர் மோஸ்ட் லேயர் வந்து எண்டோடர்மிஸ். இது வந்து சிங்கிள் லேயர் ஆஃப் பாரென்கைமா செல்ஸ் அதாவது பேரல் ஷேப்டுனா இந்த மாதிரி ரெக்டாங்குலர் ஷேப்பில் அரேஞ்ச் ஆகிருக்கிறது தான் பேரல் ஷேப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து சிங்கிள் லேயர் ஆஃப் பாரென்கைமா செல்ஸால் தான் மேடப் ஆகிருக்கு. இந்த புரோட்டோசைலத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற எண்டோடர்மல் செல்ஸ் வந்து தின் வாலாக இருக்குது. மற்ற எல்லாமே திக் வால்டாக இருக்குது. ஸோ இதை நோட் பண்ணவர் வந்து காஸ்பரி. அதனால் அந்த திக்கண்டு சுபரின் திக்கனிங்கால் இருக்கிறத காஸ்பரியன் ஸ்ட்ரிப்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ தின் வாலாக இருக்கிறத பாசேஜ் செல்ஸ். இந்த பாசேஜ் செல்ஸோட வேலை இல்லைன்னா கார்டெக்ஸில் இருந்து வாட்டரை பாசேஜ்
செல்ஸ் வழியாக சைலத்துக்குள்ளே அனுப்புகிற வேலை. இப்போ இந்த காஸ்பாரியன் ஸ்ட்ரிப்ஸ்னு சொன்னோம் இல்லையா, மற்ற செல்ஸ் அதாவது புரோட்டோசைலத்துக்கு ஆப்போசிட்ல இருக்கிற செல்ஸ் தான் தின்வால்டு. அங்கே காஸ்பாரியன் திக்கனிங் இல்லை. மற்ற எல்லா செல்ஸ்லையும் காஸ்பாரியன் திக்கனிங் இருக்குது. அந்த காஸ்பாரியன் திக்கனிங்கில் எந்த டெபாசிஷன் ஆயிருக்குன்னா சுபரின் என்ற ஒரு கெமிக்கல் காம்போசிஷனில் டெபாசிஷன் ஆயிருக்கு. ஸோ இதோட அந்த காஸ்பாரியன் திக்கனிங் அதை கண்டுபிடிச்ச ஒரு காஸ்பாரி, அதனால் அதை அந்த திக்கனிங்க்கு அதை பேரே வச்சுட்டு அந்த காஸ்பாரியன் திக்கனிங்னு சொல்லிட்டு. இதோட மெயின் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா அதாவது பாசிட் செல்ஸ் வழியாக உள்ளே வந்த வாட்டரை திரும்பி வெளியில் போகக்கூடாது, அதாவது கார்டெக்ஸ்லேருந்து சைலத்துக்கு வந்த வாட்டரை திரும்பி சைலத்துக்கு அனுப்ப சைலத்தில் இருந்து கார்டெக்ஸ்க்கு போகக்கூடாது. அந்த வேலையை பார்க்கறது இந்த காஸ்பாரியன் ஸ்ட்ரிப்ஸோட வேலை. இது 2 மார்க்ல கேட்கலாம். பாசிட் செல்ஸையும் 2 மார்க் அண்ட் 3 மார்க்லையும் கேட்கலாம், காஸ்பாரியும் 3 மார்க்ல கேட்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜைலம் அண்ட் ஃப்ளோயம். ஓகே, இந்த ஜைலம் அண்ட் ஃப்ளோயம்னாவே என்னன்னு சொல்லுவோம் நம்ம, மெயினாக ஸ்டீலன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த பண்டில் தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இந்த ஸ்டீலன்றது ஜைலம் அண்ட் ஃப்ளோயம் ஒரு அந்த ரெண்டுத்தையும் சேர்ந்தது தான் ஸ்டீலன்னு சொல்கிறோம். ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டீல் வந்து அதாவது எண்டோடர்மிஸ்க்கு அடுத்த லேயரில் இருக்கிற எல்லா பகுதியும், இப்போ இந்த எண்டோடர்மிஸை தவிர இந்த பெரிசைக்கிள், அப்புறம் ஃப்ளோயம், ஜைலம், அதாவது ஜைலம் மெட்டாசைலம் புரோட்டோசைலம், மெட்டாசைலம்னா லேட்டர் மெச்சூரான பிறகு ஜைலம் வர்றது வந்து மெட்டாசைலம், புரோட்டோசைலம் வந்து ஃபஸ்ட்டு ஃபார்ம்டு ஜைலம். ஸோ அதுக்கப்புறம் இந்த பித், இது எல்லாமே அதாவது எண்டோடர்மிஸ்க்கு அடுத்து இருக்கிற எண்டோடர்மிஸ்க்கு உள்ளே இருக்கிற இந்த டிஷ்யூஸ் எல்லாத்தையுமே நம்ம என்னன்னு சொல்வோம், ஸ்டீல்னு சொல்வோம். ஓகேவா? ஸோ இதில் நெக்ஸ்ட் பகுதி என்னென்னா பெரிசைக்கிள். ஸோ பெரிசைக்கிள் வந்து அதாவது ஸ்டீலோட அவுட்டர் லேயர். இப்போ நம்ம எபிடம் அதாவது இந்த பிலிஃபரஸ் லேயரை வந்து அவுட்டர் லேயர் ஆஃப் த ரூட்டுன்னு சொல்கிற மாதிரி இந்த பெரிசைக்கிள் வந்து அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஆஃப் த ஸ்டீல் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து சிங்கிள் லேயர் ஆஃப் பாரன்கைமா செல்ஸால் தான் மேடப் ஆயிருக்கு. எண்டோடர்மிஸ் மாதிரி தான் இதுவும் சிங்கிள் லேயர் ஆஃப் பாரன்கைமா செல்ஸால் மேடப் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து வாஸ்குலார் சிஸ்டம். ஸோ இந்த வாஸ்குலார் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா ஜைலம் அண்ட் ஃப்ளோயம். ஸோ இது ஜைலம், ஜைலத்துக்கு பக்கத்தில் ஃப்ளோயம், திரும்பி ஜைலம். ஸோ அந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டை நம்ம என்னன்னு சொல்வோம், ரேடியல் அரேஞ்ச்மெண்ட். அதாவது ஜைலம் அண்ட் ஃப்ளோயம் வந்து டிஃப்ரெண்ட் ரேடியில் ப்ரெசென்ட் ஆயிருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட் ரேடியில் ப்ரெசென்ட் ஆயிருக்காங்க, ஆல்டர்னேட்டிங் ஜைலம் அண்ட் ஃப்ளோயமும் ஆல்டர்னேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டை ரேடியல் அரேஞ்ச். ஸோ ஜைலம் அண்ட் ஃப்ளோயம் ஆல்டர்னேட்ஸ் வித் டிஃப்ரெண்ட் ரேடியை. ஸோ அப்படி இருந்ததுன்னா அது ரேடியல் அரேஞ்ச்மெண்ட். அதுக்கப்புறம் இந்த புரோட்டோசைலம் இருக்கு இல்லையா, இந்த புரோட்டோசைலம் வந்து எபிப்ளமாவை நோக்கி ஃபேஸ் ஆகுது, அதாவது வெளியில் ஃபேஸ் ஆகிறதுனால, வெளிப்புறத்தை பார்த்துட்டு இருக்கிறதுனால அது எக்ஸார்ட் கண்டிஷன். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஜைலம் அண்ட் ஃப்ளோயம் நிறைய இருக்குது. இப்போ வந்து டைகாட்டில் 4 தான் இருக்குது, ஆனால் இங்கே அதிகமாக இருக்குது, 6-7 இருக்கிறதுனால, மோர் அதிகமாக இருக்கிறதுனால இதை பாலியார்க் கண்டிஷன் சொல்லுவாங்க. ஸோ நிறைய ஜைலம் இருக்கிறதுனால இது பாலியார்க் கண்டிஷன் சொல்லுவாங்க. இங்கே ஜைலத்தையும் ஃப்ளோயத்தையும் நடுவில் ஒரு டிஷ்யூ, ஜைலத்துக்கும் ஃப்ளோயத்துக்கும் நடுவில் ஒரு டிஷ்யூ இருக்குது, அது கன்ஜெக்டிவ் டிஷ்யூ. மேஸில் அந்த கன்ஜெக்டிவ் டிஷ்யூ வந்து ஸ்க்ளீரன்கைமா செல்ஸால் மேடப் ஆயிருக்கு. ஓகே, ஸ்க்ளீரன்கைமா செல்ஸால் மேடப் ஆயிருக்கு அந்த கன்ஜெக்டிவ் டிஷ்யூ. ஓகேவா? நெக்ஸ்ட் பித். ஸோ இந்த பித்து வந்து இந்த நடுவில் இருக்கு இல்லையா, இங்கே நடுவில் இருக்கிறது, அதாவது இந்த ஸ்டீலுக்கு நடு பகுதி தான் பித்துன்னு சொல்லுவாங்க, இல்லை மெடியுலான்னு சொல்லுவாங்க. இங்கே பாரன்கைமா செல்ஸால் மெடப்பாயிருக்கு. ஸோ இவங்க ஃபங்க்ஷன் வந்து ஸ்டோரேஜ். ஓகே, ஸ்டோரேஜ் தான். இப்போ பார்த்துக்கலாம் பாருங்க, இது இல்லை. ஸோ பித்து வந்து ஸ்டீலுக்குள்ளே இருக்குது, இதோட சென்டர் பகுதி வந்து லார்ஜ் பித்து இருக்குன்னு நம்ம சொன்னோம் இல்லையா. இங்கே காட்டவும் செஞ்ச இந்த இன்னொரு தடவை கூட காட்டுறேன். ஸோ இந்த நடு பகுதி அதாவது பித்து, இந்த நடு பகுதியை தான் பித்துன்னு சொல்லுவாங்க. லார்ஜர் போர்ஷனாக இங்கே இருக்குது. ஸோ இது வந்து எதால் மேடப் ஆயிருக்கு,
பேரன்கைமா செல்ஸால் மேடப்பாயிருக்கு. இதில் இன்டர்செல்லார் ஸ்பேசஸும் இருக்குது. ஸோ இந்த பித்தோட ஃபங்க்ஷன் வந்து ஸ்டோரேஜ், எதை ஸ்டோர் பண்ணுதுன்னா ஸ்டார்ச் கிரெயின்ஸை ஸ்டோர் பண்ணிகிட்ருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம டைகாட் ரூட் அண்ட் மொனோகாட் ரூட் டிஃப்ரென்சஸ் கேட்கலாம். ஃபஸ்ட்டு பெரிசைக்கிள். ஸோ டைகாட் ரூட்டில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெரிசைக்கிளில் இருந்து தான் லேட்ரல் ரூட்ஸ், ஃபெல்லோஜன் அண்ட் வாஸ்குலார் கேம்பியம் இந்த மூணும் டெவலப் ஆகுது டைகாட் ரூட்டில். ஆனால் மொனோகாட் ரூட்டில் லேட்ரல் ரூட்ஸ் மட்டும்தான் டெவலப் ஆகுது பெரிசைக்கிளில் இருந்து. நெக்ஸ்ட் வாஸ்குலார் டிஷ்யூ. வாஸ்குலார் டிஷ்யூவில் வந்து அதாவது என்னன்னு சொல்லணும்னா லிமிட்டட் நம்பர் ஆஃப் சைலமன் ஃப்ளோயம் தான் இருக்குது. இப்போ நாலுன்னா நாலு, அவ்வளோதான், லிமிட்டட் நம்பர் ஆஃப் சைலமன் ஃப்ளோயம் ஸ்ட்ரிப்ஸ் வந்து டைகாட் ரூட்டில் இருக்குது. ஆனால் மொனோகாட்டில் வந்து பாலியார் கண்டிஷன் சொல்லியிருக்கப்போ நிறைய சைலமன் ஃப்ளோயம் ஸ்ட்ரிப்ஸ் இங்கே இருக்குது மொனோகாட் ரூட்டில். கன்ஜெக்டிவ் டிஷ்யூ பார்த்திங்கன்னா பேரன்கைமா செல்ஸால் மேடப்பாக இருக்குது. அந்த பேரன்கைமா செல்ஸில் இருந்து தான் வாஸ்குலார் கேம்பியம் டிஃப்ரென்ஷியேட் ஆகுது டைகாட் ரூட்டில். மொனோகாட் ரூட்டில் பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்க்ளீரன்கைமாவும் இருக்கலாம், அந்த கன்ஜெக்டிவ் டிஷ்யூ பேரன்கைமாவும் இருக்கலாம், ஆனால் வாஸ்குலார் கேம்பியம் அதுலேருந்து டெவலப் ஆகலை மொனோகாட் ரூட்டில். கேம்பியம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட்ரி, அதாவது கேம்பியம் இருந்தால் செகண்ட்ரி க்ரோத் இருக்கும், கரெக்டான குறிப்பிட்ட டைமில் செகண்ட்ரி மெரிஸ்டம் வேலை செஞ்சு செகண்ட்ரி க்ரோத் டெவலப் ஆகும், இது டைகாட் ரூட்டில். மொனோகாட் ரூட்டில் பார்த்தீங்கன்னா ஆல் டுகெதர் இந்த கேம்பியமே ஆப்சென்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சைலம் வந்து டைகாட் ரூட்டில் யூஸ்வலாக டெட்ராக் நாலாக தான் இருக்கும். அதே மாதிரி மொனோகாட் ரூட்டில் சைலம் வந்து பாலியார் கண்டிஷனில் இருக்கும். இது 5 மார்க்கில் கேட்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல். என்னோட பழைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் என்ன போய் பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள்.